பெண்கள் ஆண்களுக்கு சமமாக வளர வேண்டுமானால் அவர்களும் ஆண்களைப் போல தாங்கள் விரும்பும் கல்வியை கற்க வேண்டும். உதவித்தொகை அல்ல, இது உங்களுடைய உரிமை தொகை. அடுத்ததாக பொருளாதார ரீதியாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் என்னென்ன? முதலில் பொருளாதார ரீதியால் பெண்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெண் பிறந்த பின்பு சிறுமியாக இருக்கும் பொழுது முழுவதுமாக பணத்திற்காக பொருளாதார ரீதியாக தனது அப்பாவை எதிர்பார்க்க வேண்டிய நிலை இருக்கும். அந்த பெண் வளர்ந்து திருமணமான பெண் தன்னுடைய கணவனுக்கு அவருடைய பொருளாதார ரீதியாக கணவனை எதிர்பார்த்து தான் பெண்கள் இருக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. அந்த பெண் வயது முதிர்ந்த காலத்தில் பணத்திற்காக தனது மகனையோ மகளையோ எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருந்து வந்தது. இந்த நிலைமை மாறி பெண்கள் ஆண்களுக்கு சமமாக வளர வேண்டுமானால் அவர்களும் ஆண்களைப் போல தாங்கள் விரும்பும் கல்வியை கற்க வேண்டும், தங்கள் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இருக்கக்கூடிய வேலையில் அமர வேண்டும். எனவேதான் நம்முடைய திராவிட மண்டல அரசு பெண் கல்விக்கும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றது. இப்பொழுது நம்முடைய திட்டம் புதுமை பெண் திட்டம், பெண்கள் அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரணும்னா சேர்ந்தால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலேயே அளிக்கப்படுகின்றது. படிப்பதற்காக அல்லது வேலைக்காக பெண்கள் பயணம் செய்வதற்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவரை போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து வசதி தான். அதேபோல் 31,000 பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் காலை சுற்றுண்டு திட்டம் மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட 17 லட்சம் மாணவர்கள் குழந்தைகள் இதனால் பயனடைந்து வருகிறார்கள். பெண்களுடைய சிரமத்தை குறைக்க வேண்டும் என்று செயல்படுத்தப்பட்ட திட்டம் தான் இது. முன்னெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிட்டு கவலையோடு இருப்பீங்க, காலையில் 8 மணிக்கே போயிட்டானே, பசிக்குமே, சாப்பிட்ருப்பானா அப்படின்னு. அந்த குறையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இன்று போக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17 லட்சம் குழந்தைகள் பயனடைந்து வருகிறார்கள். இப்பொழுது பெற்றோர்கள் நீங்கள்லாம் நம்முடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இருக்கிறாங்க, நம்முடைய அரசு இருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சரை வாழ்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அந்த திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் உங்களுக்காக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுவரை நமது கழக அரசு நிறைவேற்றிய திட்டங்களுக்கெல்லாம் முதன்மையானது என்று சொல்லக்கூடிய திட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் மிக மிக முக்கியமானது. உதவித்தொகை அல்ல, இது உங்களுடைய உரிமை தொகை. பெண்களுடைய உழைப்பிற்கு ஒரு அண்ணனாக இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது அந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய மகனாக சகோதரனாக இருந்து இதை பார்த்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது உங்களுடைய உழைப்பிற்கான உரிமை தொகை. ஆகவேதான் இந்த திட்டத்திற்கு கலைஞருடைய நூற்றாண்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த திட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கின்றார். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.